அது கேளுங்கப்பா, மதுரைக்கு நல்ல புரோஜனமான, தமிழ்நாட்டு மக்களுக்கு புரோஜனமான கேளுங்க. இது என்னன்னா, இன்னைக்கு முதலமைச்சர் போது வரவேற்கிறோம். இதைத்தான் நான் முதல்லயே குரல் கொடுத்தேன். நம்ம பாரத பிரதமரையும் முதல்வர் சந்திக்கணும். சந்திச்சு தமிழகத்துக்கான அதிக நிதியும் இந்த தடுப்பூசிகளை பெற்று வரணும் அப்படின்னு தான் சொல்லி நான் ஏற்கனவே நான் தான் முதல்லயே குரல் கொடுத்தேன். இப்போ போகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்முடைய முதலமைச்சர் மகிழ்ச்சியோடு போவார். ஏன்னா 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவரும் ஆளுங்கட்சியாக போகிறார். எனவே இந்த நீட்டு தேர்வை நாங்கள் வந்தோடனே, ஆட்சிக்கு வந்தோடனே நீட்டு தேர்வை நடத்த மாட்டோம்னு சொன்னார். அதில் வெற்றி பெற்று வருவார்னு நினைக்கிறேன், உறுதியாக வெற்றி பெறுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7 பேர் விடுதலையே நாங்கள் செஞ்சுருவோம், அதையும் எங்களை கேலி கிண்டல்லாம் பண்ணாங்க. நாங்கள் அடிமை அரசன்லாம் சொன்னார், அதுலேயும் நிச்சயமாக வெற்றி பெற்று வருவார். தடுப்பூசியும் அதிகமாக பெற்று வருவார். நமக்கான அதிகமான நிதியை பெற்று வருவதோடு ஒரு மாபெரும் வெற்றி வீரராக அவர் திரும்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன சின்ன நெருடல், நம்ம பாரத பிரதமர் சுற்றுப்பயணம் வரும்போது, மக்கள் பணிக்காக வரும்பொழுது கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினார். அது வானத்திலே போகிறார் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் கொஞ்சம் நெருடலாக இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் அது நெருடல் அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். எப்படி போய் பார்க்குறா அவர், பாரத பிரதமர் எப்படி இது பண்ணுறாருன்னு தெரியும். இன்னைக்கு பேப்பரில் பார்த்தீங்கன்னா, இறப்பு விகிதத்தில் மகாராஷ்டிரா காட்டிலும் மகாராஷ்டிரா இவ்வளோ பெரிய மாநிலம், அதுக்கடுத்து தமிழ்நாடு தான், அதுக்கடுத்து இந்த அளவுக்கு இருக்குது. 3 மாநிலங்களை போட்டிருக்காங்க. இன்னும் வந்து அவங்க வந்து கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா இந்த இவ்வளவு தூரம் இறப்பு வந்து குறைந்திருக்கலாம். அவங்க வந்து அந்த இதில் கவனம் செலுத்தலை என்பது தான் இது. இது அந்த உங்களுடைய அலை வந்து வேவு வந்து குறைஞ்சிருக்கே ஒழிய இவங்க கட்டுப்படுத்தினாங்கன்னு சொல்ல முடியாது. எங்கள் காலத்தில் மாதிரி நீடித்து இருக்கலை, அது புதிதாக அப்போ வந்து தொற்று. ஆனால் நாங்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தோன்னு நம்ம பாரத பிரதமரே பாராட்டினார். உங்களுக்கு தெரியும், பாரத பிரதமரே பாராட்டினார். ஒரு நேரத்தில் இந்தியாவிலே அதிகமாக, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்மது மகாராஷ்டிரா டெல்லிக்கு அடுத்து இருக்கிற சூழ்நிலை ரொம்ப அது படிப்படியாக குறைஞ்சி இந்தியாவுக்கே முன்னோடியாக முதல் மாநிலமாக கொரோனாவை கட்டுப்படுத்தல அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு எடப்பாடியார் அரசு இருந்தது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், ஊடகங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். எனவே இதில் நாங்கள் 1 மாதத்தில் அடக்கிட்டேன்னு சொல்கிறதுனா சும்மா அது வந்து அவங்களா அவனா தங்களே வந்து அதை பெருமைப்படுத்திக்கலாம். ஆட்சி காலத்தில் தாசிமார் கரையில் முரணும் சொல்லி போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் இப்போ முதல்வரான பின்னாடி வந்து கள்ளச்சாராயம் அது நம்ம வைகை புயல் இருக்கார் இல்லையா, நம்ம ஊருக்காரரு, அவர் சொல்றது இல்லைதான், அவர் சொல்வார் படத்தில் அது எந்த வாய் இது எந்த வாயின்னு சொல்லுவார். நான் அது நம்ம முதலமைச்சராக இருக்கனால அதை நான் நாகரீகமாக சொல்கிறேன். அப்போ அதை சொல்கிற அது காமெடியே போடுறாங்க. அதைக்காட்டிலும் ஒரு படி நம்முடைய சகோதரி கனிமொழி வந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த அரசு உடனடியாக மாற்றப்படணும். எங்கள் அம்மாவுடைய அரசை உடனடியாக மாற்றணும். மக்களுடைய மனநிலையை புரியாத ஒரு மம்மதி பிடிச்ச ஆட்சியாக, மனநலம் கலங்கிய ஆட்சியாக, மனநலம் குன்றிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்குது. எங்கள் முதலமைச்சர் மனநலம் குன்றியவர்னு கூட சொன்னாங்க. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பின்னடைவு செஞ்சிருக்கிற மக்களுக்கு இன்றைக்கி மேலும் சாராயத்தை ஊற்றி கொடுத்து அவங்கள கெடுக்க பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, ஊடகங்கள்லாம் கேட்கும்போது உங்கள் ஆளுகள்லாம், உங்கள் திமுக தலைவர்கள்லாம் சாராய ஆளை வச்சுருக்காங்களே, அவங்களாம் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மூடுவாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக யார் யார் சாராய ஆளை நடத்துகிறாங்களோ, மது ஆலைகள் நடத்துகிறாங்களோ அதையெல்லாம் மூடுவோம், கட்டாயம் மூடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் மூடுவாங்களான்னு மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சார், தொடக்க வேளாண்மை கூட்டுற வங்கி மத்திய கூட்டுற வங்கியோட ஆன்லைனில் இணைக்கல, அதனால முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தவறான தகவலாக கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஐபி சொல்லிட்டே வராரு. அதாவது கூட்டுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்க ஐ பெரியசாமி அவர்களுக்கு நான் வந்து தொடக்க கூட்டுறவுங்கன்னு ஆன்லைனில் வந்ததுன்னு சொல்லலை. மாநில வங்கியும் மாவட்ட வங்கியும் ஆன்லைனில் இருக்குது, ஆன்லைனில் வர்த்தகம் புரிகிறது. தொடக்க கூட்டம் 4449 சங்கங்கள், அவருக்கு எனக்கு தெரியல, அவர் இப்போ அவர் இன்னும் தெரிஞ்சுக்கணும். அவர் இப்போ தான் வந்திருக்காரு, நான் குற்றம் சொல்லலை. அன்றைக்கி என்ன சொன்னேன்னா, அவர் துறையை பற்றி தெரியலன்னு சொன்னேன். எனக்கு அதில் பரிசாத்தம் ஆனதுனால சொல்கிறேன். இன்றைக்கும் விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறது மைக்ரோ ஏடிஎம் மூலமாக தான் கொடுக்கணும். ஒவ்வொரு பயிர்க்கடனும் வந்து மாவட்ட வங்கியில் அவங்க இணைக்க வேண்டும். மாவட்ட வங்கியில் அவங்க பேர் இணைத்தால் தான் நாளைக்கு மத்திய அரசு கொடுக்குற
இந்த பெனிஃபிட் 7% வட்டியில்லா சதவீதம் வட்டியில்லா பயிர்கடன் கொடுக்குற 3% வட்டியை மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது. இல்லைன்னா அந்த மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளாது. இதெல்லாம் இட நம்முடைய அடிப்பெரியசாமிக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. அதெல்லாம் போ பாச்சேட்டு. அதெல்லாம் நான் சட்டமன்றத்திலே கேட்டேன், விரிவாக அவரை பேசட்டும், அவங்க ஆட்சியுடைய சாதனையை சொல்லட்டும். நாங்கள் 10 ஆண்டுகளில் செய்த சாதனையை நான் சொல்கிறேன், பாதிக்க நான் தயார், ஐபி தயாரா என்பதுதான் எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு. இப்போ அவரை பற்றி நான் ரொம்ப விளக்கமாக பேச விரும்பலை. இன்றைக்கி 4449 சங்கங்கள் தொடக்க கூட்டுறவு சங்கம் மூலமாகவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்சா கார்டு மூலமாக தான் பயிர்க்கடன் கொடுக்கப்படுது. இன்சா கார்டு எதுக்கு கொடுக்குறாங்க? அவர் வந்து பயிர்க்கடன் வாங்குற உரிய வருது, அந்த உரிய வர அதில் கொண்டு வரது தான் மத்திய வங்கியில் கொண்டு வரது. இதன் மூலமாக யார் யார் கடன் வாங்கினாங்கன்றது மாநில வங்கிக்காரங்களுக்கு, மாநிலத்தில் இருக்கிற பதிவாளருக்கும் தெரியும், மாநில வங்கிக்கும் அந்த இது போயிடும். இதுதான் அதனுடைய அடிப்படையே. அது இன்னும் அவர் புரியலை அவருக்கு. நான் ஒன்றும் இதை குறையாக சொல்லலை. முதல்ல அவர் குறையாக சொன்னார், அப்புறம் கலைப்போம்னு சொன்னார், இப்போ கலைக்கலைன்ட்டாங்க. நீங்கள் தான் சொன்னீங்க கலைப்போம்னு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த சங்கத்தால் உறுப்பினர்கள், மக்கள் வந்து தங்களுக்குள் ஒரு சங்கத்தை உருவாக்கி அவங்க தங்களுக்குள்ள ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் அந்த சங்கத்துக்கு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தேர்தல் நடந்திருக்கு. அதுக்கு போனது யார்? இன்னைக்கு சாட்சாத்து நம்முடைய உணவுத்துறை அமைச்சராக இருக்கிற சக்கரபாணி தான். அதான் சொல்ல வர்றேன், அவங்க காலத்தில் கொரடாவாக இருந்தார். அதுவும் இங்கே 2-3 சங்கத்துக்கு தான் அவர் மத்திய இங்கே மதுரையில் இருக்கிற சங்கம், மற்ற ஏறத்தாழ 97% சங்கங்கள் முழுமையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இவங்களுடைய கட்சியை சேர்ந்த திமுக கட்சியை சேர்ந்தவங்களே தலைவராக வந்திருக்காங்க, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க தலைவராக வந்திருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை வந்தவங்க நிர்வாகி வந்திருக்காங்க. ஆக அதில் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் அந்த சங்கத்துக்கு யார் நல்லவங்கன்னு அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தேர்தல் நடத்தணும். 2 முறை தேர்தலை நடத்தி சிறப்பாக நடத்தணும். அந்த சங்கங்களை கலைப்போம் நாங்கள். இன்றைக்கி எங்கள் தலைவர் அந்த தலைவர்கள் போய் பாவம் எங்களுக்கு பாதிப்பு இந்த மாதிரி கலைக்க போகிறாங்கன்னு உயர்நீதிமன்றத்துக்கு போனோடனே நாங்கள் கலைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இவங்களாம் கலைக்க முடியாது. நாடாளுமன்றத்தில் பில் பாஸ் பண்ணி இதை 97வது அரசியல் சாசன பிரகாரம் மக்கள் சாசன பிரகாரம் கொண்டு வந்து தேர்தல் நடத்தப்பட்டது. எந்த அரசாங்கமும் மாறும், வந்த உடனே மாற்றிக்கிட்டே இருக்க முடியுமா? அதை அவர் சொன்னார், அதுக்கு நான் பதில் சொன்னேன். மூத்த தலைவரா, மூத்த அமைச்சரா, நீங்கள் சசிகலா பற்றியா எங்க? நான் என்ன சொல்கிறேன், நான் எந்தாவது அந்த பதில் சொன்னால் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். நான் இவ்வளோ தூரம் பேசுனது முக்கியத்துவம் வர, இதை தான் நீங்கள் பேசுகிறேன். மக்கள் பிரச்சனையே பேசுங்க, மக்கள் பிரச்சனை.